பேரறிஞர் அண்ணா அவர்களும் சி வி ராஜகோபால் அவர்களும் காரில் சென்று கொண்டிருக்கிறார்கள். பொழுது விடிந்துவிட்ட நேரம் அது. தொழுதூருக்கு பக்கத்தில் அண்ணா அவர்களின் கார் வந்து நிற்கிறது. காரில் திமுகவின் கொடியான கருப்பு சிவப்பு கொடி பறந்து கொண்டிருக்கிறது. முன்னிருக்கையில் அண்ணா அவர்கள் அமர்ந்திருக்கிறார். ஓட்டுநரிடம் அண்ணா அவர்கள், நீ டீ சாப்பிட்டு விட்டு எங்களுக்கும் டீ வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். பொழுது விடிந்து வேலைக்கு செல்கின்ற பெண்கள் வருகின்றார்கள். கருப்பு சிவப்பு கொடியை பார்த்துவிட்டு காரை சுற்றி கொள்கிறார்கள். முன்னிருக்கையில் அமர்ந்திருக்கின்ற அண்ணா அவர்களை அவர்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. அண்ணா அவர்களிடமே அவர்கள் கேட்கிறார்கள், எம்ஜிஆர் வந்திருக்கிறாரா என்று அத்தனை பெண்களும் ஆர்வத்துடன் கேட்கிறார்கள். இல்லையம்மா, எம்ஜிஆர் வரவில்லை என்கிறார் அண்ணா அவர்கள். பிறகு அந்த பெண்கள் அண்ணா அவர்களிடம், இது எம்ஜிஆர் கட்சி தானே என்று கேட்கிறார்கள். ஆமாமா, இது எம்ஜிஆர் கட்சி தான் என்கிறார் அண்ணா அவர்கள். சி வி ராஜகோபால் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. அந்த பெண்கள் சென்றவுடன், என்னென்ன இது, உங்ககிட்டே வந்து எம்ஜிஆர் இருக்கிறாரா, இது எம்ஜிஆர் கட்சி தானா என்று கேட்கிறார்களே என்றார் சி வி ராஜகோபால் அவர்கள். அதற்கு அண்ணா அவர்கள், இந்த மக்களிடம் நம்ம கட்சியை கொண்டு சேர்க்கிறதே எம்ஜிஆர் தான் என்று சொல்கிறார்.